மலேசியால ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. திவ்யா நாயகி அந்த பொண்ண கொன்னுட்டாங்க. எப்படி தெரியுமா? ட்ரோல் பேஜ். இப்ப சந்தோஷமா? இன்னும் எத்தனை பேர் இப்படி கொல்ல போறீங்க? நீ எத்தனை பேர் ட்ரோல் பண்ணி அவங்க மனசுக்கு டிப்ரஷனையும் ஸ்ட்ரெஸையும் கொடுக்க போறீங்க? ட்ரோல் பண்ணத அவ்வளோ ஷேர்ஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ காமெண்ட் கேட்ட கேட்டதா, அந்த பொண்ணு உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்காளா? இல்ல இல்ல, தப்பு தப்பா கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை போடுறீங்களா அந்த பொண்ணு பத்தி? இந்த ஒரு பொண்ணு பத்தி நீங்க வீட்டுக்கு போய் முழிக்கும் போது யார் மூஞ்சில் முழிக்கிறீங்க? அம்மா தானே, அக்கா தானே, தங்கச்சி தானே? அப்புறம் எப்படி ஒரு பொண்ணு பார்த்து அப்படி பேச முடியும்? பேச மனசு வருது? வெளியில பேசிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நல்லவங்க, நீ யார் இத பேசுறதுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு வருஷமா போன வாரம் நேத்து கூட இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் நான் கோத்ரூ பண்ணிருக்கேன். நிறைய நிமிஷம் சித்தரலாம் நினைச்சிருக்கேன், நிறைய நேரம் வீட்டுக்கு தெரியாம எங்கேயாவது போயிடலாம் நினைச்சிருக்கேன். எதுனால தெரியுமா? இந்த தப்பான ட்ரோல்னாலையும் தப்பான ஷேர்ஸ்னாலையும் கீழே கிடக்குற தப்பான காமெண்ட்ஸ்னாலையும். அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? பாக்க அண்டி மாதிரி இருக்கா, மூம்போ மாதிரி இருக்கா, இவ என்ன கிழிச்சா, இவ என்ன செஞ்சிட்டா, அப்படிதானே? உங்க சந்தோஷத்தை நான் ஏதாச்சும் கெடுத்திருக்கனா? இல்ல எந்த பொண்ணாவது கெடுத்திருக்காளா? ஒருத்தவங்களை பத்தி இப்படி பேசுறீங்களே, அவங்கள பத்தி தெரியாம எப்படிங்க பேசுறீங்க? இல்ல நான் கேக்குறேன், எப்படி உங்களால மனசு வருது? ஒரு பொண்ணு இன்னைக்கு சித்திரும், எத்தனை பேரை சாவடிக்க போறீங்க? நீ எத்தனை பேரை? தப்பா பேசுறது, தப்பா கெட்ட வார்த்தை, ட்ரோல் எவ்ரி டே. ஒரு பொண்ணு செய்யாத தப்ப செஞ்சேன் சொல்லி பாக்குறடலாம். உன்னை பத்தி போட்டிருந்தாங்க பார்த்தேன், உன் தங்கச்சி பத்தி போட்டிருந்தாங்க பார்த்தேன், அப்படின்னு எனக்கு கால் வர 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 எவ்வளவு டிப்ரெஷன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு இதையும் சொல்லுவீங்க, இதையும் ஷேர் பண்ணுவீங்க நாலு மூணு பேச்சுல. எத்தனை பேச்சு இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும், எத்தனை பேச்சு இப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கருத்து கந்தசாமி, தோ ஜோக்கர் ஒருவன், வயம் கைக இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி எப்ப நீங்க திருந்த போறீங்க? இன்னும் எத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம்? சத்தியமா தெரியல எனக்கு. அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒவ்வொரு ஷேரும். ஒவ்வொரு பொண்ணும் இன்னைக்கு சாவர நிலைமைக்கு போறான்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, ஒருத்தவங்களை பத்தி தெரியாம நிறைய பேர் சொல்லிருக்காங்க, யா நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதாச்சும் செய்யுங்க, ஏதாச்சும் செய்யுங்க. யா பொறுமையா இருந்ததுன்னா, பரவாயில்ல எவ்வளவு செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டோம், மிதிச்சுட்டு போட்டோம், மிதிச்சுட்டு போட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு இறந்துடா பாத்தீங்களா, அங்கதான் அங்கதான் எனக்கு எனக்கு சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறப்பலாம் எங்க அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வரும், ஏதாவது நீ சாதிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு. அந்த விஷயம் ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன கோத்ரூ பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு அழிச்சவங்களோட ஒவ்வொரு ஷேர்ஸும் காமெண்டும் சும்மா விட போறதில்ல கடவுள் கண்டிப்பா, சத்தியமா. இன்னும் என்ன பண்ண போறீங்களோ இந்த வீடியோ வச்சு பண்ணுங்க, இன்னும் ஷேர்ஸ் பண்ணுங்க, அதிகமா சந்தோஷப்படுங்க, இன்னும் சந்தோஷமா செய்யுங்க, இன்னும் நல்ல காமெண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வா? கண்டிப்பா பதில் வச்சிருப்பார் கடவுள். இந்த மாதிரி ட்ரோல் பண்றவங்களோட உங்களை யாராச்சும் ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா சூசைட் மட்டும் பண்ணிக்காதுங்க. அந்த நாயங்களுக்காக உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு, இன்னும் மிதிப்பாங்க போட்டு. ஒரு பொண்ணா இருந்தா வேகமா மிதிப்பாங்க, கீழே கீழே போட்டு மிதி மிதி மிதிக்கிறாங்க. அதைய தாண்டி வாங்க, சத்தியமா நான் வருவேன். அதைய தாண்டி இன்னும் என்ன வேணாலும் செய்யுங்க, ட்ரோல் பண்ணுங்க, இன்னும் வேற ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணி போடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல, என் குடும்பத்து மேல. அவங்களுக்காக நான் இந்த சூசைட் முடிவு எடுக்க மாட்டேன்,
அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பொண்ணு இதை கோத்ரூ பண்ணாலும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க அம்மா அப்பாக்காகவும் சூசைட்னு ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடாதுங்க. இந்த மாதிரி ட்ரோல் பேச்சுக்காகலாம் சந்தோஷமா இருங்க. ட்ரோல் பேச்சு கண்டிப்பா கவர்மெண்ட் உங்களை எது பண்ணலாலும் போலீஸ் உங்களை எது பண்ணலாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் பண்ணுவாரு. ரெடியா இருங்க.